Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டென் டைட்டோ அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் லைக் எக்ஸாக்ட்லி 2 days. ஸோ நேத்திக்கு வந்து வந்திருக்கு, உங்களுக்கு 9 o'clock வர இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ எதுக்கு வந்து இவ்வளோ டைம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து பொறுத்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டைம் வந்து தேவையானால் கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த டைம் எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஈவன் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப்டர் வாட்சிங் திஸ் வீடியோ, யூ கேன் பர்சனலி ஆஸ்க் மீ, நான் கண்டிப்பாக ஐல் பி கிளாட் டு ஹெல்ப். ஸோ இது வந்து நீங்கள் டவுட் கேட்கும் போது யூ வில் ஹாவ் டு சென்ட் மீ யுவர் சாம்பிள் சாய்ஸ், ஐ மீன் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் அனுப்பி இதில் நீங்கள் எந்த சாய்ஸ் இப்போ உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அண்ட் அப்வர்ட் கொடுக்கணுமா ஆர் கேன் ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கேட்டிங்கன்னா பீப்புள் வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்றது தற்காலிகமாக உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு காலேஜ். ஸோ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு 4 காலேஜ் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டுருக்கீங்கன்னா அந்த 4ல உங்களுக்கு எது அலாட் ஆகிருக்கு அப்படின்றத இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை நீங்கள் ஓகே எனக்கு இந்த காலேஜே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரொவிஷ்னல் அப்படின்னு ஒன்று, ப்ரொவிஷ்னல்லாம் இந்த காலேஜாக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி, ஒரு வெரிஃபிகேஷன்னா உங்களுக்கு தர மாதிரி கொடுக்கறது தான் ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட். ஸோ இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அந்த ஸ்டேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் நீங்கள் என்ன சாய்ஸ் கொடுக்குறீங்களோ அலாட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு மாறுதோ மாறலையோ கடைசியாக உங்களுக்கு வர்றது தான் ப்ரொவிஷ்னல். ஸோ ப்ரொவிஷ்னலில் நம்ம மாற்ற முடியாது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது புரியணும்னா நம்ம வந்து ஒரு சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட் வச்சுட்டு நம்ம வந்து பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் இங்கே ஒரு சாம்பிள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டோட ஒரு சாய்ஸ் லிஸ்ட். சிஇஜியில் வந்து சிஎஸ்சி இன்ஜினியரிங் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி எம்ஐடிலேயும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, ஜிசிடியில் சிஎஸ்சி இன்ஜினியரிங், ஜிசி பர்கூரில் சிஎஸ்சி இன்ஜினியரிங், சிஇஜியில் வந்து பிக் டேட்டா அனலிசிஸ் அதை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 5 சாய்ஸ் லிஸ்ட். இது ஒரு கேட் ஸ்டூடெண்ட்டோட சாய்ஸ் லிஸ்ட்னால இது வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். பட் டிரான்சிட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் மெனி சாய்ஸஸ் இஸ் பாசிபிள் கொடுங்க. ஏன் முன்னாடி மாதிரி இல்லாமல் அவங்க பிரிச்சிருக்காங்களே 1919 அப்போ எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் கேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால ஈவன் உங்களுக்கு ஈக்குவலாக பிரிச்சிருந்தாலும் இப்போ 50 ஸ்டூடெண்ட் ஃப்ரம் கேட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா கன்ஃபார்ம் அட்லீஸ்ட் 70 to 80 டான்செட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த வாட்டியும் என்னதான் அவங்களுக்கு வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருந்தாலும் இட் இஸ் ஸ்மார்டர் டு இன்க்ளூட் மோர் காலேஜஸ் ஆர் மோர் கோர்சஸ் இஃப் யூஆர் அ டிரான்சிட் ஸ்டூடெண்ட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ கேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கனால மோஸ்ட்டாக எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கும் மோஸ்ட் கேஸ். ஸோ இப்போ வந்து எனக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் சிஇஜியில் உள்ள சிஎஸ்சி இன்ஜினியரிங் எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இது என்ன கேஸ்னால் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அலாட்டடான கேஸ். ஸோ இந்த இடத்துல எனக்கு வெறும் ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று கொடுத்துருக்கத அக்செப்ட் பண்ணலாம் இல்லைனா டிக்ளைன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் வேறு இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னு இருக்கும், இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா கிடையாது. ஸோ இதில் அக்செப்ட் கொடுக்கலாம் இல்லை இது வேண்டான்னு சொல்லலாம். இந்த இடத்துல டவுன்வர்ட் மூவ்மெண்ட்னு ஆப்ஷன் கிடையவே கிடையாது. யூ கேன் நெவர் ஆப்ட் ஃபார் காலேஜஸ் டவுன் த லிஸ்ட். அதுக்கு நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கும்போது த ப்ரையாரிட்டி ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ சப்போஸ் இங்கேயா கிடச்சிருந்ததுன்னா அப்வர்ட் அப்வர்ட்னு கொடுக்கலாம், அந்த மாதிரி டவுன்வர்ட் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாய்ஸ் அலோகேட் ஆனால் அக்செப்ட் இல்லைனா டிக்ளைன், எனக்கு இந்த காலேஜ் வேணும் இல்லைனா வேண்டாம், எனக்கு எந்த காலேஜுமே வேண்டாம் தான் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அலோகேட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருக்கிறதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஆல் த கன்ஃபியூஷன் கம்ஸ் இன் டு பிளேஸ் ஃபார் இந்த எனி அதர் சாய்ஸ். எனி அதர் சாய்ஸ்னால் இப்போ எனக்கு இது கிடையாது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் இங்கே ஜிசிடி கோயம்புத்தூர் வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இப்போ எனக்கு எத்தனை சாய்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். ஸோ இந்த அப்வர்ட் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் இந்த அப்வர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆன காலேஜுக்கு மேலே உள்ள காலேஜஸில் எனக்கு ஒன்று வேண்டும் அப்படின்னு கேட்குறது தான் அது வந்து அப்வர்ட் மூமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து பெஸ்ட்டு கோர்ஸ் வந்து சிஇஜியில் எய்டட் கோர்ஸ் ஒன்று இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் பெஸ்ட்டு, சிஇஜி தான் எனக்கு வேணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக அது கொடுத்துருக்கேன், எம்ஐடியை செகண்ட் சாய்ஸாக கொடுத்துருங்க.
ஸோ இந்த இடத்துல திரும்ப எப்படி ஆகும்னா சிஇஜியில் சீட்ஸ் இருக்கான்னு பார்க்கும், அப்புறம் திரும்ப எம்ஐடி டவுன் டு ஐ மீன் டாப் டு பாட்டம் தான் பார்க்கும். இதுக்கு மேலே உள்ள கோர்சஸ் எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து திரும்ப கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கிற மாதிரியே உங்களுக்கு மேலே உள்ள சாய்ஸஸில் இதாக கிடைக்கும். எப்போ இதுனா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஸோ இதுக்கு என்ன ப்ராப்பரான அர்த்தம்னா, எனக்கு ஜிசிடி கோயம்புத்தூர் காலேஜ் வந்து ஓகே கிடச்சது, ஓகே தான் சந்தோஷம். பட் சப்போஸ் இஃப் இன் கேஸ் இஃப் யூ ஹாவ் சீட்ஸ் இன் சிஇஜி இன் எம்ஐடி, ப்ளீஸ் அலாட் மீ தோஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் அப்வர்ட் மூமெண்ட். ஸோ சிஇஜி ஆர் எம்ஐடியில் சீட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் கோயம்புத்தூர் ஜிசிடி யூ வில் கெட், சப்போஸ் சிஇஜியில் இல்லை எம்ஐடியில் சீட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு எம்ஐடி அலாட் பண்ணி ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஐ ஹோப் ஐ மேட் மை செல்ஃப் கிளியர். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா இந்த சாய்ஸையும் வச்சுக்கும், பட் இன்கேஸ் இதில் வந்து எங்கேயாவது சீட்ஸ் இருந்ததுன்னா இதை கேன்சல் பண்ணிவிட்டு அதை கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்னா ஜிசிடியும் கொடுத்துட்டு சிஇஜியில் இது ரெண்டுத்தில் எங்கேயாவது எடுத்துக்கோன்னு கேட்கும். அப்படி கிடையாது, மேலே ஒரு சீட்ஸ் இருக்குது, ஜிசிடியை ஓகே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் சிஇஜியில் சீட் கிடச்சா சிஇஜியில் இருக்கும், சிஇஜிலையும் இல்லை எம்ஐடியிலையும் இல்லைனா உங்களுக்கு ஜிசிடியிலே அலாட் ஆயிரும், பேக் டு ஜிசிடியே வந்துடும். ஸோ இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன். டிக்ளைன்னா எனக்கு எந்த காலேஜும் வேணாம். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டுட். பட் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ டிக்ளைன் அண்ட் அப்வர்ட்னா என்னென்னா, இப்போ நான் இந்த இடத்துல இதுக்கு வந்து டிக்ளைன் அப்வர்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஜிசிடிசிபி போகிறவ என்ன சொல்ல இஷ்டமே இல்லை, நான் சும்மா எதுவுமே கிடைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு தான் கொடுத்துருக்கேன். பட் இதுக்கு மேலே போனால் சிஇஜி எம்ஐடி தான் போகலான் இருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது சீட் இருந்தால் தாங்க, இல்லைன்னா எனக்கு டான்செட்டில் எந்த காலேஜோ எந்த கவுன்சிலிங் ஐ மீன் எந்த அலாட்மெண்ட்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். ஸோ அப்படின்னா சிஇஜி எம்ஐடியில் சீட் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். இஃப் இன் கேஸ் இந்த ரெண்டுத்துலேயும் சீட் இல்லை, மறுபடியும் அப்வர்ட் மூமெண்ட் போகும்போது உங்களுக்கு சீட் இல்லைன்னா உங்களுக்கு எந்த காலேஜுமே அலாட் ஆகாது. ஸோ ஜிசிடி வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாமல் சிஇஜிலி எம்ஐடியில் கிடச்ச சீட் இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த அலாட்மெண்ட்டுமே ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வராது. ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறது உங்களுக்கு வேண்டான்னா மட்டும்தான் கொடுக்கணும். 99% இந்த சாய்ஸ் எடுக்க வேணாம் அன்லெஸ் யூஆர் கிளியர் வித் வாட் யூர் கோயிங். ஸோ இது ரெண்டில் எது பெஸ்ட்டுனா ஆப்வியஸ்லி நான் இப்போ சொல்லியிருந்தது தான், சப்போஸ் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் தான் பெஸ்ட்டு. ஸோ இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் வந்து கரெக்டாக இருக்குது. கவுன்சிலிங் அப்போ இதுதான், இது வந்து பார்த்தாலே தெரியும், ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பிளான் பண்ணி அவங்க வந்து சிஇஜி எம்ஐடின்னு போட்டிருக்காங்க, அதுலேயும் செல்ஃப் சப்போர்ட்டிங் நெக்ஸ்ட்டாக போட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ஃபீ டிஃப்ரென்ஸ் எல்லாம். ஸோ திஸ் இஸ் அ கேர்ஃபுல்லி பிளான் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது இதெல்லாம் சேஃப்டி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆகாமல் போயிட போதுன்னு ஒரு பயத்தில் வந்து ஃபைவ் சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி ஐடியல் லிஸ்ட் ஃபார் கேட் ஸ்டூடெண்ட் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்டான சாய்ஸ் லிஸ்ட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா வந்து நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லாமல் இப்போ வந்து இந்த இதுதான் கிடச்சிருக்கு, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தா கரெக்ட்னா பெஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்து உங்களுக்கு நடுவில் அலாட் ஆயிருக்குன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் பெஸ்ட்டு. பட் இன் சம் கேசஸ் நான் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு, சப்போஸ் என்னோடய சாய்ஸ் லிஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டேன், சாய்ஸ் லிஸ்ட்டே கொடுக்க தெரியாமல் ஜிசி பர்கூர் ஃபஸ்ட் கொடுத்து அப்புறம் எம்ஐடி அப்புறம் வந்து சிஇஜி கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு என்ன சொல்ல நடுவில் வந்து ஏதோ இது பண்ணி அப்பையும் எனக்கு வந்து இப்போ சப்போஸ் இந்த இடத்துல எம்ஐடி வந்து டென்டேட்டிவாக அலாட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி கேசஸில் இப்போ நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிசிஇயில் கண்டிப்பாக சீட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன ஆயிரும், எம்ஐடியில் இருக்க சீட் போய் ஜிசிடியில் உங்களுக்கு ஜிசிஇயில் அலாட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல காலேஜை விட்டுட்டு அதோட கொஞ்சம் சுமார் காலேஜ் போகிற மாதிரி ஆயிரும். ஸோ சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்து கரெக்டாக இல்லைனா நீங்கள் அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்தா இட்ஸ் நாட் ஐடியல் ஃபார் யர் லிஸ்ட். ஸோ உங்கள் சாய்ஸ் லிஸ்ட் கரெக்டாக இருக்குன்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுங்க, அப்படி இல்லைன்னா இருக்கிற காலேஜே நீங்கள் கொடுங்க, ஆர் யூ லூஸ் அ நைஸ் காலேஜ் ஆர் நைஸ் கோர்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோட அதை நான் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவ் யுவர் லிஸ்ட் லூஸ். ஸோ அக்செப்ட் கரண்ட் அலாட்மெண்ட், டிக்ளைன் கரண்ட் அலாட்மெண்ட், அப்புறம் டிக்ளைன் அண்ட் குவிட் கவுன்சிலிங். ஓகேவா? ஸோ நீங்கள் இதெல்லாமே கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு போட்டுக்க, பிகாஸ் இயர் லைக் நிறைய நாள் இருக்குது அதுக்கு. ஸோ வந்து 7-9 வரை டைம் இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா சாய்ஸ் லிஸ்ட்டோடு சொல்லுங்கள். ஐ ஹெல்ப் யூ த்ரூ த கவுன்சிலிங். Thank you.